பாஸ் எஸ் ரோஜாவை வச்சுக்கோங்க. நோ, நான் சப்னாவை காதலிக்கிறேன். இந்த ரோஜாவை சொன்னேன். ஓ பாஸ், ஏன் சப்னாவுக்கு ரோஜாவா குடுக்குறீங்க? நாம லவ் பண்ற பொண்ணுக்கு நாம ரோஸ் தாண்டா குடுக்கணும். அப்ப நம்ம கரெக்ட் பண்ண நினைக்கிற பொண்ணுங்களுக்கு வாட்டரும் கோழி பிரியாணியும். என்னமோ போங்க, இன்னைக்கு எப்படியாவது அந்த மாடல் சப்னா கிட்ட உங்க லவ் சொல்லிடுறீங்க. என்னோட ரொமான்டிக் டைமை இப்ப பாரு. வருது வருது சப்னா வருது. என்ன பண்றது? பேசாம ஸ்டாண்ட்ல வச்சிரறேன். இங்க எங்க பாஸ் இருக்கு ஸ்டாண்ட்? இப்போ பார், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். எம்டிவில வர்ற மாதிரி எம்பிட்டு போறாளேடா. பொம்பளைங்களே இப்படித்தான். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்ச கிழிஞ்சிருக்கு அது வேணும். எது அது? போய் எடுத்துக்கோ. எப்படி எப்படி எப்படி? நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும்ன்றது அவரோட ஆம்பிஷன். நீ போய் இங்கிலீஷ்ல பேசினாலே அதை கரெக்ட் பண்ணிடலாம். எஸ் எஸ் தேங்க்ஸ். ஈஸ்வரி, துருப்பு சீட்டு மாதிரி ஏதோ ஐடியாவை கொடுத்து அவங்க ரெண்டு பேரை ராஜா ராணி ஆக்கி என்ன ஜோக்கர் ஆக்கி என் வாழ்க்கையில விளையாட்டிய ஈஸ்வரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஆறுமுகத்துக்கிட்ட இங்கிலீஷ்ல பேச சொல்லி அனுப்பியிருக்கேன். அவன் சிக்கி திக்கி தடறி தெரிச்சு ஓடுறான் பாரு. அப்ப தெரியும் யார் ஜோக்கர். ஓ, அவன் பீட்டர்ல வீக் இல்லடா. வாய் வலி எல்லாம் குடிச்ச பத்தாது. எக்சர்சைஸ் பண்ணனா. ஹாய், ஐ அம் சப்னா. I'm a model. What's your name, yeah? என்னடா சொல்றா? அவங்க பேர் சப்னாவா? உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஆறுமுகம். ஆறுமுகம்? Six face. I like it. நம்ம இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னே, அவன் என்னடா வண்டி வண்டியா பீட் ஓட்டிட்டு இருக்கான். அப்ப நான் என்ன ஜோக்கரா? You exercise every day? Body. What is this? Yelly. Really? Sundali. Sundali? If I exercise every day, even I'll get Sundali like this? Sula? Hey! Nalla venu. Thank you. Six face. Can I come tomorrow for exercise? I also want to get... Kashmir. Kashmir? Kashmir! Beautiful Kashmir! Kashmir! Wonderful Kashmir! Yes, get out of here! முடியாம போச்சு. எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்ப நான் 3 கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க? யாரு? நான் தான்டா நரேன். மே ஐ கம் இன்? வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு 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 சொல்லு. என் வாத்தியார் கிட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க. என் கத்துறே கெஞ்சுறே கதறே. அவர் காதுல விழவே இல்ல. நான் அவர் காதுல கூட விழுந்தேன். அவர் கருணை காட்டல. ஏய் வாத்தி இல்லையா, அதான் வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் ஐயா. அப்புறம் ஏயா சும்மா இங்கிலீஷ படி எழுதி சும்மா இம்சா பண்ணிட்டு இருக்க? டேய் வெள்ளவா வச்சுக்கிறேன். இவ்வளவு ஏங்க? பொதுவா இந்த வயசு பசங்க பொண்ணு கிட்டயோ இந்த வயசு பொண்ணுங்க பசங்க கிட்டயோ சொல்வாங்களே அந்த 3 வார்த்தை ஐல கூட ஆரம்பிக்கும். ஐ ட இம் ஐட்டம். ஐ ஐ ஐ லவ் யூ. அதங்க அது கூட எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அட பாவி. ஐ லவ் யூ டீச்சர். ஆறுமுகம். என்ன டீச்சர்? என்னடா இது? நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி. இரு இரு. அடா பாவி. காந்திஜி சத்தியாகிரகம் பண்ணும்போது. ஸ்டாப் இட். ஐ ஹேட் யூ. என்கிட்ட இனிமே பேசாத.
ஏ சப்ரா புத்திசாலி, அவளை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ்ங்கிறத ஒரு மொழிதான், அறிவு கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல, எல்லாமே சொல்லித்தரேன். உங்களை கவுத்துட்டாலே, இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலையடா. போய் பேசுறேன், பொருளை பேசுறேன், பித்தராட்டம் பண்றேன், ஃப்ராட் பண்றேன், இவங்களையே குறி வச்சு பின்னாடியே நம்பி அலையிறாங்களேடா. உலகத்தையே உங்க கைக்குள்ள கொண்டு வரேன். I will show you the world. அய்யோ!